எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பன குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு, மேடம் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோட குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்கறாங்க, வீட்டில் வந்து ஹெல்த்தியா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யற மாதிரி நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கேட்கறாங்க. என்னோட கற்பனைக்கே தோணாத நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரெமெடி வாங்க ஃபியூச்சர்ல போட போறேங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து வேற லாங்குவேஜ் காரங்க, நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு புரியலீங்க, நீங்க கொஞ்சம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கும் நான் வந்து இங்கிலீஷ்ல இனிமே டெக்ஸ்ட் பண்ணி போட போறேன், அந்த என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாத்துக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன ஸ்நாக் பண்ண போறேன்னா, ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், ரெண்டு சாப்பிட்டா நல்லா வயிறு நரம்பன மாதிரியும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹெல்த்தியா கொடுக்கணும். பார்த்து பார்த்து நம்ம கொடுத்தாதான் என்ன, வளர்ற நேரத்துல இந்த புரோட்டீன், கால்சியம், கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து கால்குலேட்டிவா கொடுத்தோம்னா, பேலன்ஸ்டா கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லா உடம்புல சேருங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது என்னன்னா, பொட்டேட்டோ வெஜிடபிள் சீசி டோஸ்ட். அதாவது பொட்டேட்டோ, அப்புறம் வெஜிடபிள்ஸும் இருக்கு, சீஸும் இருக்கு, பிரெட் டோஸ்ட் பண்ண போறேங்க. அதை வச்சு நான் பண்ண போறேன். சீஸ்ன்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுறீங்க, என்னன்னு தெரியல, அந்த சீஸ் சாப்பிட்றதுனால உடம்பு போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எது வேணா சாப்பிடலாம், ஆனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்க. ரொம்ப பிடிக்குதுங்கிறதுக்காக ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு நிறைய வேலைகள் நம்ம பார்த்தீங்கன்னா குனிஞ்ச நிமிந்து நம்ம வீட்டு வேலைகள் செய்தாலே போதும், நமக்கு வந்து அனாவசியமா உடம்பெல்லாம் போடாது, பயப்படவும் வேண்டாம், நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். அப்படி நீங்க வந்து டைஜஸ்ட் ஆகாதுன்னு நினைச்சா சுடு தண்ணி, நமக்கு நம்ம நாக்கு எவ்வளவு சூடு தாங்குமோ அதுக்கேத்த மாதிரி வந்து சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த பாத்தீங்க உங்களுக்கு எல்லாம் உள்ளர கொலஸ்ட்ரால் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போயிடும். சரி, பொட்டேட்டோ வெஜிடபிள் சீசி டோஸ்ட்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாமா. பிரெட் டோஸ்ட் 8, சீஸ் ஸ்லைசஸ் 4, பெரிய வெங்காயம் பொடியா அரிஞ்சது 1/2 கப், பொடியாக அரிந்த குடமிளகாய் 1/2 கப், பொடியாக அரிந்த தக்காளி 1/2 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, பொடியாக அரிந்த பச்சை மிளகாய் 2, பொடியாக அரிந்த கொத்தமல்லி இலைகள் 1/2 கப், பட்டர் வெண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த பிரெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா பிரெட் கிடையாதுங்க, வீட் பிரெட், கோதுமை பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. மைதா பிரெட் சாப்பிட்றதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் மைதா பிரெட் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் இதை விட அதுதான் அதிகமாக இருக்கும். இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது உடலுக்கு அவ்வளவு நல்லது இல்லை, அதனால நம்ம கோதுமை பிரெட்டே வாங்கிக்கலாங்க. இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மைதா பிரெட் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி டோஸ்டர் நான் வச்சுருக்கேங்க, இது மேனுவலாக பண்ணுறது. இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எலக்ட்ரிக் டோஸ்டரே வருது, அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லைஸாக பிச்சு கொடுக்குறது, அதுவும் நான் வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது இந்த மேனுவலா செய்யக்கூடிய இந்த டோஸ்டர் கிடைக்கும். இதுலயும் செய்யலாம், தவாலையும் செய்யலாங்க. நான் இதுல எப்படி செய்யறதுன்னு முதல் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா பெருசாக எடுத்துங்க, நாலாக வெட்டி ஒரு குக்கரில் போட்டுங்க, 3 விசில்ல உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இது போட்டுங்க, இதை மேஷ் பண்ணிடலாம். பாருங்க பாருங்க, நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, இந்த குடமிளகாய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. என்ன வேக வைக்காமல் தாளிக்காமல் எல்லாம் சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. குடமிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா பச்சையாகவே சாப்பிட்லாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அடுத்தது கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம், அடுத்தது பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கரண்டி எல்லாம் பயன்படுத்தினா கூட பார்த்தீங்கன்னா கையால் செஞ்சாதான் சரியான கலவை வருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இது நல்லா வந்து ப்ரொபோர்ஷனாக கலந்துக்கணும். இப்போ பாருங்க, இந்த கலவை வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம பதமாக கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்லைஸ் எடுத்துங்க, இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு பட்டர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடவிக்கலாங்க. சால்டட் பட்டர் வந்து எப்போவுமே எல்லோ கலரில் இருக்கும், எல்லா பிராண்ட்லேயும் இப்போ கிடைக்குது, ரொம்ப சுலபமாக எல்லா கிராமங்கள்லாம் கூட கிடைக்குது. இப்படி ஈவனாக தடவிக்கணுங்க. தடவிட்டு இது என்ன பண்ணணும், இது கொஞ்சம் எடுத்துக்கணும், எடுத்துட்டு சரியாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்படி தடவிங்க. இப்போ பாருங்கள், 4 பக்கமும் இந்த கார்னர்ஸில் கட்டாயம் இந்த இது இருக்கணும், பேஸ்ட் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம இதுக்கு மேலே இந்த ஸ்லைஸ் வச்சுக்கணும், சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம ஸ்லைஸ் எடுத்துங்க, இங்கே பாருங்கள், பட்டர் தடவிக்கலாம். பாருங்கள், இப்படி தடவிட்டு இந்த பட்டர் இருக்கிற பக்கம் வந்து உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சு இப்போ என்ன பண்ணும், நம்ம இதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாங்க அடுப்பில் வச்சு. சரி,
இப்போ நான் பாருங்கள் டோஸ்டரை வந்து இப்படி வச்சுருக்கேன் அடுப்பு மேலே. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேங்க. பற்ற வச்சு என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு சொட்டு பட்டர் விட்டு மெல்ட் ஆக விடலாம். இதை என்ன பண்ணும், நம்ம இப்படி வந்து எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கலாங்க. இது வந்து இங்கேயும் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதே பட்டர் எடுத்துங்க, இங்கேயும் ப்ரஷ் பண்ணி தடவிக்கோங்க. இந்த ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ரொம்ப சுலபமாக கிடைக்கிது, ரொம்ப குறைச்ச விலை, சிலிக்கான் ப்ரஷ் இது, அதனால் ஒன்றுமே ஆகாது. இப்போது இது பாருங்கள் சூடாயிருச்சு லேசாக. இந்த இது இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்து நம்ம இது மேலே வைக்கிறோம். வச்சு இங்கே பாருங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி இந்த ஹூக் இருக்கு இல்லையா, ஹூக்கு வந்து இப்படி நம்ம மாட்டுறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்படி அலட்சியமாக விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணுன்னா அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணுங்க. இங்கே பாருங்கள் அடிக்கடிமா மேலாக நம்ம தீ வைக்கலை, கீழ்ப்பக்கம் இருக்கிறதுனால இப்படி திருப்பி இப்படி பார்க்கணும். பாருங்கள் லேசாக ஒரு மாதிரி சிவப்பாயிருக்கு இல்லையா, மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் டோஸ்ட் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி திருப்பி வச்சு இப்படி பார்க்கலாம். லேசாக தான் ஆயிருக்கு, இன்னும் ஆகணும் நமக்கு. பாருங்க இப்போ பாருங்க ரொம்ப சரியான பதத்தில் வந்திருக்குங்க. இப்போ இந்த பதத்தில் நம்ம எடுத்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய தக்காளியும் வெந்திருக்கும், குடமிளகாயும் வெந்திருக்கும், அப்புறம் அந்த ஆனியன் பெரிய வெங்காயமும் பார்த்தீங்கன்னா சரியான பதத்தில் வெந்திருக்கும். இங்கே பாருங்க ரொம்ப சரியான பதத்தில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி இப்போ நீங்கள் நினைப்பீங்க எங்ககிட்ட டோஸ்டர் இல்லை, எங்கள் ஊரில் டோஸ்டர் கிடைக்க மாட்டேங்குது மேடம், அதுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியுமா நம்ம, முடியாது. அதனால் என்ன பண்ணோம், நம்ம ஒரு தவாலை கூட எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். என்ன தவாலை செய்யும்போது நமக்கு இந்த இந்த இடத்துல எல்லாம் ஒட்டி வராது. ஏன்னா அந்த டோஸ்டர் இருக்கும்போது நல்லா இந்த பாருங்கள் இந்த இடம்லாம் நல்லா க்ளோஸ் ஆயிடுது இல்லையா, அந்த மாதிரி தவாலை வரும்போது அப்படி வராது. அதனால் இப்போ தவாலை கூட ஒன்று செஞ்சு காமிக்கிறேன், எப்படி வருதோ அது டேஸ்ட் அதே தான் இருக்க போகுது இல்லையா. இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துங்க, வெண்ணெய் தடவிக்கோங்க. அடுத்தது இந்த மசாலா வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுறோம் நம்ம, அடுத்தது ஸ்லைஸ் வைக்கிறோம், சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறோம். தடவி இது மேலே வைக்கிறோம். முடிஞ்சளவு அழுத்தி விடலாங்க. பாருங்கள் அழுத்தி விட்டேன். இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த பட்டர் கொஞ்சம் நம்ம இதை தடவிங்க, இந்த ப்ரஷ்ஷால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் பிரெட் ஒட்டக்கூடாதுல்ல, இதை நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இப்படி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம லேசாக பார்த்து திருப்பி போட்டுடலாங்க. இப்போ ஆயிருக்கும் அநேகமாக, அந்த நமக்கு ஸ்மெல்லே காமிச்சு கொடுத்துரும். பாருங்கள் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ நம்ம தவால பண்ணோம், என்ன குறைஞ்சிருச்சு இல்லையா, அது ஒரு ஷேப் கொடுத்துருக்கு, நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் நம்ம அழுத்தி விட்டதுனால வெளியில் எதுவுமே வரல. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க முழுசாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது, அதனால் நாலு துண்டாக கட் பண்ணுங்க. என்ன அழகா இருக்குல்ல. வா இப்போ நான் இதில் நடுவில் என்ன பண்ணுறேன், குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், ஆர் டொமேட்டோ கெச்சப் போட்டு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் சாஸ் எல்லாம் நான் வீட்லேயே ஹோம்மேட் எப்படின்னு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் சொல்லித்தரப்போகிறேன் இன்னும் ஃப்யூச்சரில். வா இப்போ பாருங்க நான் சாப்பிட்றேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நான் மொதவே சொன்ன மாதிரி டேஸ்ட் மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தாங்களா, இது வந்து ரெண்டு ஸ்லைஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நைட் அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் நல்லா தாங்குங்க. இதில் குடமிளகாய் போட்டிருக்கோம், வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்தனால ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், நீங்களும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாங்க. என்னங்க பொட்டேட்டோ வெஜிடபிள் சீஸி பிரெட் டோஸ்ட் இன்னைக்கு செஞ்சது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா?
நீங்க இது உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்க பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமா அவங்களுக்கு பிடிக்கும். ஹெல்தி ட்ரிங்க் ஒன்று சொல்லியிருக்கேன், அது சின்ன குழந்தைங்கள இருந்து ஒரு வயசு குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் குடிக்கலாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம். அந்த ஹெல்தி ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த எபிசோட்ல உங்களுக்கு அதோட லிங்க் கொடுக்குறேங்க, அதை நீங்க பார்த்து இந்த ட்ரிங்க் வந்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தோம்னா அந்த ட்ரிங்க்கும் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க. இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் நான் செய்து காமிக்க போறேன். இன்னும் ஸ்நாக்ஸ் வந்து போடுங்கன்னு சொன்னீங்க, நான் ஏற்கனவே கார்ன் சிப்ஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேங்க. சரி, இது போன்ற சமையல் நிகழ்ச்சிகள், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் வந்து எங்களுடைய பாடல்கள், பழமொழி கதைகள் எல்லாம் தேவைப்படுமையானால் நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் போது பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டன் ஒன்று காமிக்கும், அதையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பதிவுகள் போடுறோமோ அதெல்லாம் உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும். சரி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப் லிங்க் கொடுத்துருப்போம், எங்கள் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதோடைய லிங்க் அங்கே கொடுத்துருப்போம். அது மட்டுமல்ல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதர் லாங்குவேஜஸ் காரங்களுக்கு நான் வந்து அங்கே ஹிந்திலையும் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன், இங்கிலீஷ்லேயும் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன், தமிழ்லையும் இன்க்ரீடியன்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்து எல்லாருமே செய்து சாப்பிட்லாம் இல்லையா. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.